நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம லேபர் டாக் ஜோ இருக்கா, அவனை நம்ம போட்டோ ஷூட் கூட்டிட்டு போக போறோம். அவனை வச்சு ஒரு போட்டோ எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை, அதனால அவனை வச்சு ஒரு போட்டோ எடுக்கணும். அதனால நம்ம வெளியில கூட்டிட்டு போறோம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் லேபர் டாக் ஜோ எல்லாரும் வெளியில போறோம். அதுதான் இன்னைக்கு நம்ம சேலஞ்ச். வாங்க பாக்கலாம். இங்க பாருங்க ஜோ எவ்வளவு அளவு உட்காந்துருக்கா, ஆனா ரொம்ப வெயிட்டா இருக்க, கொஞ்சம் தாங்க முடியல. பட் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கோஆபரேட் பண்றா. இன்னைக்கு போயிட்டு நம்ம சிறப்பாக வீடியோ எடுத்துட்டு வரணும், வீடியோ அண்ட் போட்டோ எடுக்கணும் ஜோ வச்சு. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், நம்ம கிளம்ப போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான், நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் நம்ம போட்டோ எடுக்கிற பிளேஸ். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. நாங்கள் போட்டோ எடுக்கிற மாதிரி இருந்தால் இங்கே தான் வருவோம். இது நம்மளோட ஃபேவரட் பிளேஸ். இங்கெல்லாம் பாருங்க, ஃபுல்லாக வயல் தோட்டம் தான். இப்போ வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாத்தையும் அறுவடை பண்ணிட்டாங்க போல, இல்லை பிளைனாக இருக்குது. அந்த சைடு பாருங்க, இங்கெல்லாம் ஃபஸ்ட்டுலாம் ஃபுல் வயல் நல்லா இருக்கும், பார்க்கவே க்ரீனிஸாக இருக்கும், ரொம்ப க்ரீனிஸாக இருக்கும். பட் இப்போ ரொம்ப எம்டியாக இருக்குது இருந்தாலும், பட் இந்த பிளேஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃபோட்டோ எடுக்க, அதனால் நம்ம இந்த பிளேஸை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஜோவை வச்சு இப்போ நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக நானும் ஜோவும் தான் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருந்தது. பட் என்னை வந்து தம்பி எடுத்தானா அது நல்லா இருக்காது. நல்லா இருக்காது மீன்ஸ், நான் ஜோவுக்கு முன்னாடி இருந்தால் தான் ஜோ நான் சொல்கிறதெல்லாம் கேட்கும், கொஞ்சம் ஃபோட்டோ கோஆப்ரேட் பண்ணும். ஸோ அதனால் தம்பியை வச்சு ஃபோட்டோ எடுக்க போகிறோம். வாங்க எப்படி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜோ 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 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்டோ நினைச்ச மாதிரியே நல்லா இருக்கு. நான் இங்க வீடியோல பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். கடைசியா தாண்டா இந்த இடம் வந்துட்டு அங்க ஒரு டாக் இருக்கு அந்த சைடு. அந்த டாகை பார்த்து அந்த சைடு போகணும் போகணும்னு சொல்லிட்டு ஜோ உழைக்கிறான். அங்கே பாருங்க, ஒன்றும் பக்கத்தில் வந்தா ரிலாக்ஸ் ஆயிடுறான். அதுக்கப்புறம் தூரத்தில் போனால் மீண்டும் கத்த ஆரம்பிச்சிடறான். ஒன்றும் இல்லை ஜோ. இப்போ வந்துட்டு தம்பி வச்சு எடுத்த ஃபோட்டோலாம் நல்லா இருந்தது, எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அதனால் தம்பிக்கிட்ட கேமராவை கொடுத்துட்டேன், தம்பி நீ எடு நானும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் தம்பி எடுக்கிறான். ஜோ அங்கே பாரு, ஜோ ஜோ அங்கே பாரு, ஜோ அங்கே பாரு, ஜோ நிற்கவே மாட்டேறா. அங்கே பாரு அங்கே பாரு அங்கே பாரு அங்கே பாரு, ஒன்றும் இல்லை அங்கே பாரு ஜோ, அங்கே பாரு. அங்கே பாரு அங்கே பாரு அங்கே ஜோக்கு என் மேலே கோபம் போல, ஏன்டா என்னை விட்டு அனுசிடு போன அப்படின்னு சொல்லிட்டு. ஜோ அங்கே பாரு அங்கே பாரு அங்கே பாரு ஜோ அங்கே பாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜோ அழகாக எப்படி ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்குறான் பாருங்க. அவனுக்கு தெரியுது ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லாவே தெரியுது. ஜோ அங்கே பாரு ஜோ ஜோ அங்கே பாரு ஜோ. ஃப்ரெண்ட்ஸ் ஜோ வேற கொஞ்சம் பசிக்குது போல ஜோக்கு. இங்கே புல்லெல்லாம் இருக்குது, அங்கேருந்து அவுத்துட்டு போனால் இங்கே வச்சுட்டேன். அது இல்லாமல் இந்த லொக்கேஷனை மிஸ் பண்ணிட்டோம், பக்கத்துலலாம் இருந்திருக்கோம் பட் மிஸ் பண்ணிவிட்டோம். இங்கெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக க்ரீனிஸாக இருக்குது. இங்கே எடுத்திருந்தால் இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். இப்போ வந்துட்டு இதில் ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் எடுக்கலாம். வாங்க, அது இல்லாமல் ஜோ வந்துட்டு புல்லுக்கிட்ட கொண்டு போய் உள்ளே விடலாம், என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க ஜோவா. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, ஜோ கொஞ்சம் தண்ணி பார்த்து தான்
கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறான், கொஞ்சம் தாகமாக இருக்கு போல். அது இல்லாமல் ஜோவையும் நாங்கள் கஷ்டப்படுத்திட்டு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு ஜோ வச்சுட்டு ஜோ பாருங்க, இந்த தோட்டத்தில் இருக்க புல்லெல்லாம் இருக்குள்ள, ஓரத்தில் இருக்குள்ள அதெல்லாம் சாப்பிட கீழே இறங்கிட்டான். மேலே தான் பிடிச்சிட்டு இருந்தேன், அவன் தான் என்னை கீழே கொண்டாந்து விட்டுட்டான். அதனால் நானும் கொண்டாந்து கீழே விட்டுட்டேன். அவுத்து விட்டுலாம், பட் ஜோ எங்கேயாவது ஓடிடுவேன், இந்த இடம் புதுசாக இருக்குது, அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது எங்களுக்கு. இல்லைன்னா நான் அவுத்து விட்டுருவேன். பாருங்க பசிக்குது போல், ரொம்ப டயர்டாயிட்டா கொஞ்சம். பாருங்க நல்லாவே தெரியுதா உங்களுக்கு, சாப்பிட்றான் பாருங்க, புள்ள தான் கடிச்சு சாப்பிட்ருக்கா. மேலே போக ட்ரை பண்ணுறா ஜோ. நான் முன்னாடியே சொன்னேன், டாகா அந்த சைடு தான் இருக்குது. அங்கே பாருங்கள், உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், தெரியுதா? இப்போது அந்த டாகும் ஜோ வந்ததுலேருந்து உழைச்சிட்டே இருக்கான். ஜோவோ அவனை பார்த்து அப்பப்போ உழைக்கிறான். அதோ ஜோ அங்கே போகணும் போல் கத்திட்டே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு டவுட் இருந்திருக்கும், என்னடா டாக் வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறோம், வீடியோ எடுக்கிறோம், அது வந்து போடுறேன்னு சொன்னானே, என்ன போடலை அப்படின்ட்டு உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். அது போடாமல் இருப்பேனா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக இதோ உங்களுக்காக இந்த ஃபோட்டோ போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஃபோட்டோ நல்லாயிருக்கா இல்லை நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் இந்த வீடியோ, இதான் நம்ம முடிச்சிடலாம். ஜோவும் ரொம்ப டயர்டாயிட்டான், நானும் ஓடி ஓடி கொஞ்சம் டயர்டாயிடுச்சு. ஜோவில் ரொம்ப அழுக்கு பண்ணி விட்டான். அது இல்லாமல் இங்கே வந்த கான்செப்ட் வந்துட்டு ஜோவையும் ஃபோட்டோ வீடியோ எடுக்கணும், அப்புறம் அது இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, அதனால் அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுக்கணும். அதனால் கொஞ்சம் டைம் ஆகிடும், ஈவினிங் டைம் ஆகிடுச்சு, அப்புறம் ஜோவை கொண்டு போய் வீட்டில் விடணும். அதனால் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.